அனைவருக்கும் வணக்கம். நாம் ஓகமாமுனிவருடைய சத்த காண்டத்திலே ஐந்தாம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகமாமுனிவர் ககன குழிகை என்று அழைக்கப்பட்ட ரசமணி குழிகையின் உதவியோடு அண்டங்கள் முழுவதையும் சுற்றி வந்திருக்கிறார். அவர் பெற்றிருந்த அனுபவங்களை எல்லாம் தன்னுடைய பிரதம சீடராகிய புலிப்பாணி சித்தருக்கு எடுத்துச் சொல்லுவதாகவே இந்த பாடல் தொகுப்பு இருக்கிறது. கடந்த பதிவிலே ரேணுகை என்கிற ஒரு மோகினி பெண் திரேதாயுகத்திலே வாழ்ந்திருந்த அனைத்து சித்தர்களையும் தன்னுடைய மோக வலையிலே வீழ்த்தி அவர்களிடமிருந்து ஞானத்தையும் கற்று அதன் பிறகு சித்தினியாக உயர்ந்து ஜீவசமாதி கொண்டிருக்கிறாள் என்றும், அவருடைய சமாதிக்கு செல்வதோ அவருடைய சமாதியை பார்வையிடுவதோ அத்தனை சுலபமல்ல என்பதை பற்றி நவகண்ட ரிஷியாரின் பாட்டன் சொல்லியதை கேட்டு போகர் இந்த மோகினி சித்தினுடைய சமாதி பீடத்தை தரிசிப்பதற்காக செல்லுகிறார். அங்கே சென்று பார்த்தபோது அங்கே இருந்த சிலர் அந்த சமாதி பீடம் என்பது கண்களுக்கு தெரியாது, முயன்று பார் என்று சொல்லியதையும், இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்தும் ரேணுகையின் சமாதியை காண முடியவில்லையே என்று போகமாமுனிவர் வருந்தி தன்னுடைய குருவாகிய காலாங்கிநாதரை நினைத்து நின்றிருந்ததை பற்றியும் கடந்த பதிவிலே பார்த்திருந்தோம். இன்றைய இந்த பதிவிலே மோகருக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். சொல்லவே காலாங்கிநாதர் தம்மை சுத்தமுடன் போகர் முனி தாழ் பணிந்து, வெல்லவே என் சாமி எந்த நாதா வேதாந்த தாயாரும் ரேணுமாது, உள்ளவே காயாதி கற்பம் கொண்டு புகழான சித்தர்களை முடக்கம் செய்து, கொல்லவே ஜபதபங்கள் கெடுத்தமாது கொம்பனையால் சமாதியிடம் சென்றேன் தானே. சென்றேனே சமாதியிடம் சென்றேன் சாமி, சிறப்பான ரேணுகையின் பக்கல் தன்னில் நின்றதொரு எந்தன் மேல் பட்சம் வைத்து நீதியுடன் வரமுரல்க என்றுமேதான், குன்றான கொம்பனையாள் மனது தானும் குறையாமல் என் மீதில் பட்சம் நல்க, வெஞ்சடவே மனம் கரைய ரேணுகைக்கு வேகமுடன் ஆசீர்மம் செய்வீர்தானே. தன்னுடைய குருவாகிய காலாங்கிநாதரை போகமாமுனிவர் மிகவும் வினயமாக வேண்டி ரேணுகை என்கிற பெண்ணை பற்றி சொல்லி, அவருடைய ஜீவசமாதிக்கு வந்திருக்கிறேன், அவளை காண வேண்டும், அதற்கான உபாயம் தெரியவில்லை, தாங்கள் எனக்கு ஆசி வழங்கினால் ரேணுகையை சந்திப்பதும் அவரிடமிருந்து பல அனுபவங்களை கற்றுக்கொள்வதும் எளிதாக இருக்கும் என்று மிக மிக பணிவாக தன்னுடைய குருவாகிய காலாங்கிநாதரிடம் போகர் வேண்டுகிறார். இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்று சொல்லுவார்கள். அதுபோல எத்துணிதான் யோக சாதனத்தை நாம் திறம்பட பயின்று வந்திருந்தாலும் கூட நம்முடைய குருமார்களுடைய உதவி இல்லாமல் அடுத்த நிலைகளுக்கு நாம் செல்ல முடியாது என்பது உண்மை. இந்த உண்மையை போகமாமுனிவர் நன்கு அறிந்திருந்த காரணத்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய குருவாகிய காலாங்கிநாதரை வேண்டி அவருடைய ஆசையை பெற்று தனது காரியங்களை சாதித்து வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏதோ சில காலம் யோகம் பயின்றுவிட்ட காரணத்தால் எல்லாம் நமக்கு தெரிந்துவிட்டது என்பது பொருள் அல்ல. உத்தம சத்குருமார்கள் நம்மையும் காட்டிலும் மேலான நிலைகளை இன்னமும் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொண்டு, குருமார்களின் ஆசையோடுதான் நம்முடைய யோக பயணம் என்பது நடைபெற வேண்டும் என்பது இத்திருப்பாடல் வாயிலாக நமக்கு தெள்ளென விளங்குகிறது. தானான போகரடி முனிவர்தானும் தன்மையுள்ள ரேணுகையை காண்பதற்கு மானான மகதேவர் கிருபையாலே மகத்தான ரேணுகையின் சமாதி பக்கல் கோணான குருபரனார் காலாங்கிதம்மை கொற்றவனார் போகரிஷி தாம் நினைந்து தேனான தேசோவின் மயத்தினாலே தேர்வேந்தன் ரேணுகையை நினைத்திட்டாரே. நினைக்கையிலே ரேணுகையால் வார்த்தை சொல்வாள் நீதியுடன் போகரிஷி முனிவருக்கு. பனைப்புடனே சைனபதி விட்டு வந்த பாலகனே போகரிஷி நாதா கேளும், வினைப்பயனை விட்டகற்றி எந்த நாளும் விண்ணுலகில் கீர்த்தியது பெறுவதற்கு முனைப்புடனே மூதுலகில் வாழ்க என்று மொழிந்திட்டாள் ரேணுகையும் மொழிந்திட்டாளே. போகமாமுனிவர் தன்னுடைய குருவாகிய காலாங்கிநாதரை வணங்கி ரேணுகையின் சமாதி இருந்த அந்த மாயக்கோட்டைக்கு முன்பே நின்று ரேணுகையை மனதார வேண்டி அவளை சந்திக்க வந்திருக்க காரணத்தை சொல்லுகிறார். இவருடைய பிரார்த்தனை கேட்ட மாத்திரத்திலே ரேணுகையின் சமாதியிலிருந்து அசரீரி போல குரல் ஒழிக்கிறது. வந்திருப்பது போகர் என்பதை நான் நன்கறிந்திருக்கிறேன். நீ காலாங்கிநாதருடைய மகன் என்பதையும் நான் நன்கறிவேன். மிகுந்த ஆற்றல் பொருந்தியவராக இருக்கக்கூடிய போகரே, உம்மை நான் வரவேற்கிறேன்.
யோக சாதன பயிற்சியின் மூலமாக தேஜோமயமாக இருக்கக்கூடிய உன்னுடைய குருநாதராகிய காலாங்கிநாதருடைய ஆசியால் நீ என்னுடைய குரலை கேட்கிறாய். கர்மவினைகள் அகற்றி இந்த உலகிலே எல்லா காலங்களிலும் விண்ணுலகிலே இருக்கக்கூடிய உயர்ந்த ரிஷி முனிவர்களுக்கு இணையான வெற்றிகளை பெற உன்னை வாழ்த்துகிறேன் என்று ரேணுகை போகமாமுனிவரை ஆசீர்வதிக்கிறாள். மொழியவே ரேணுகையாள் மாதுதானும் முனையான போகரிஷிநாதருக்கு அழிவிலா காயாதி கற்பம் கொண்ட அன்பான காலாங்கி ஸ்ரீடபோதா, ஒழிவான காயமதை நிலைநிறுத்தி உற்பனமாய் கற்பம் அது கொண்ட பாதா, வழியோடு எனக்கான வந்ததாலே வரம் உனக்கு யான் தருவேன் என்றிட்டாளே. இட்டாளே ரேணுகையாள் மாதுதானும் எழிலான போகரிஷிநாதருக்கு அட்டதிசை சுத்தி வந்த அரங்கநாதா அன்பான பாலகனே எந்தனுக்கு வட்டமுடன் தான் நாலு அதிசயங்கள் வழமையுடன் நான் உரைப்பேன் அருண்மைந்தா கேள். திட்டமுடன் வெகு கோடி காலம் அப்பா தீர்க்கமுடன் காயாதி கொண்டேன் பாரே. ரேணுகை தன்னுடைய அனுபவத்தை பற்றி போகருக்கு எடுத்துச் சொல்லுகிறாள். எண்ணற்ற காயகற்ப மருந்துகளை உட்கொண்டு என்னுடைய தேகத்தை கற்பதேகமாக மாற்றி ஒரு சித்தினி என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு என்னை நான் உயர்த்தி கொண்டிருக்கிறேன். என்னைப் போலவே நீயும் எண்ணற்ற காயகற்பங்களை உட்கொண்ட காரணத்தால் மிகப்பெரிய சித்தனாக மாறியிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன். உன்னுடைய மனத்தை சரியாக ஜீவநிலையை ஒடுக்கிவிட்டாய் என்பதையும் அறிகிறேன். உன்னுடைய தேகத்தை நிலையாக வைத்திருப்பதற்கு தேவையான அனைத்து விதமான காயகற்பங்களையும் நீ உண்டிருக்கிறாய். என்னை நீ தேடி வந்திருக்கிற காரணத்தால் உன் மீது எனக்கு அன்பு ஏற்படுகிறது. எனவே என் மகனே மோகநாதா, நான் எந்த வகையான யோகக்கலைகளை கற்றிருந்தேன், எந்த வகையான காயகற்ப மருந்துகளை உட்கொண்டேன் என்பதையெல்லாம் உனக்கு விரிவாகச் சொல்லுகிறேன். தெரிந்து கொள். ஏனென்றால் நீயும் நல்ல நிலையிலே யோக சித்தியை பெறுவதற்கான கடும் பிரயத்தனத்தை செய்து வருகிறாய். உன்னுடைய அந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதோ என்னுடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள் என்று சொல்லி ரேணுகை மாது தான் கற்றிருந்த சகலவிதமான வித்தைகளையும் போகநாதருக்கு உபதேசித்தாள். கொண்டே நீ காயாதி கற்பம் கொண்டு குவளையத்தில் சித்து மகா புருஷதம்மை கண்டல்லோ அலக்களித்த மாயாசித்து கனமான ரேணுகையாள் மாதுதானும் கொண்டல் வண்ணன் மாயாதி கிருஷ்ணாகாரன் குவளையத்தில் என் வலையில் சிக்கினாரே. தண்டவன ரிஷிகளெல்லாம் மயக்கிவிட்டேன், தாரணியில் பூபாலா என்றிட்டாளே. என்னவையே ரேணுகையாள் மாதுதானும் எளிதான போகரிஷி நாதருக்கு புன்னவே நாளியுகம் சித்து மார்க்கம் பாலித்தால் போகரிஷி பாலனுக்கு துன்னவே போகரிஷி நாதர் தாமும் துப்புரவாய் ரேணுகையை சிந்தித்தல்லோ நன்னயமாம் ரேணுகையாள் அம்பாள் தன்னை நமஸ்கரித்து முக்காலும் பணிந்திட்டேனே. போகர் பொலிப்பாணியிடத்திலே மேலும் விரிவாக ரேணுகையை சந்தித்ததை பற்றியதான கருத்தை சொல்லுகிறாள். இங்கே ரேணுகை என்கிற மாது தண்டவன ரிஷிகள் என்று அழைக்கப்பட்ட ரிஷிகளையெல்லாம் மயக்கிவிட்டதாக சொல்லுகிறார். தண்டவனம் என்று அழைக்கப்பட்டது தண்டகாருண்ய வனம் என்பதாக திரேதாயுகத்திலே அழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வனம். இந்த தண்டகாருண்யத்திலே எண்ணற்ற ரிஷிகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்திருந்தார்கள். கடுந்தவம் இயற்றி பரமத்தை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வாழ்ந்திருந்தார்கள் என்று புராணங்கள் வாயிலாக நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த ரேணுகை என்கிற பெண் தான் கற்று வைத்திருந்த காமக்களியாட்ட லீலை கதைகளையெல்லாம் போகநாதருக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். மேலும் ஒரு அதிர்வடியை எடுத்து வீசுகிறாள் இந்த ரேணுகை மாது. மாயாவதாரனாக பிறந்திருந்த கிருஷ்ணனுக்கு என்னுடைய இந்த காமக்களியாட்ட கலைகளையெல்லாம் நுணுக்கமாக சொல்லிக் கொடுத்தேன் என்று வேறு ஒரு அதிர்வடியை எடுத்து வீசுகிறாள். கிருஷ்ணாவதாரத்தை பற்றி நாம் பார்க்கும்போது அவர் கோபிகா ஸ்திரிகளோடு சல்லாபமாக இருந்தார் என்பதை பற்றியதான குறிப்புகளை ஆங்காங்கே நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவன் காமக்களியாட்டங்களில் அதிகமாக ஈடுபடுகிறான் என்றால் அவனை கிருஷ்ணலீலை செய்கிறான் என்று ஏளனமாக உலகத்தவர்கள் பேசுவது வாடிக்கை. இங்கே இவர்கள் சொல்லுவதை பார்க்கும்போது காமக்களியாட்டங்களிலே கைதேர்ந்திருந்த ரேணுகை மாது எப்படி தன்னுடைய தந்திரத்தால் தண்டகாரண்யத்து ரிஷிகளையெல்லாம் வசப்படுத்தி அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தாள் என்பதை பற்றி போகருக்கு விரிவாக சொல்லியிருப்பதாகவே தெரிகிறது. அதன் பிறகு யோக சாதன பயிற்சிகளை அந்த முனிவர்கள் மூலமாக கற்று இன்றளவும் சாகாவரம் பெற்றவளாக சித்தினியாக தான் வாழ்ந்திருக்க முடிகிற அதிசயத்தை பற்றியும் போகமாமுனிவருக்கு விரிவாகவே ரேணுகை மாது எடுத்துரைத்தாள். பணியவே போகரிஷி நாதர் தாமும் பண்பான ரேணுகையாள் மனது வந்து அணிபரவே அறிஞனும் பாலனுக்கு
அன்பான காயாதி கற்பம் தன்னை துணிவுடனே தாம் உரைத்தாள் மாததானம். துறையோடும் முறையோடும் மதுகள் அகற்றி மணி போன்ற போகரிஷி நாதருக்கு மகிழ்ச்சியுடன் என்னமல்லோ முறை சொல்வாளே. சொல்வாளே மாதுமையாள் ரேணுதானம் துறையான பாலனுக்கு முறையோடு அல்லோ. வல்லதொரு நாளையுக சித்து தாமும் வன்மையுடன் தாமுரைத்த முறைபாடெல்லாம் கல்லான காயாதி கற்பம் கண்டு கனமான சந்தோஷம் மிகவும் கொண்டு வெல்லவே சீனபதி மாதர் தம்மால் செற்றின்பக் கடல்தனிலே அழுந்தினாரே. போகமாமணிவர் ரேணுகையிடத்திலே கற்றுக்கொண்டு விட்ட அந்த காம களியாட்ட வித்தைகளை எல்லாம் சீன தேசத்திற்கு சென்று அங்கிருந்த பல பெண்களோடு இந்த காம களியாட்டத்தை பகிர்ந்து கொண்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடியிருந்தார் என்பதாக இங்கே மோகர் சொல்லுகிறார். மோகருடைய கதைகளை பற்றி நாம் கேள்விப்பட்ட போது போகமாமணிவர் சீன தேசத்திற்கு சென்று மிக மோசமான ஒரு காம களியாட்டத்தில் ஈடுபட்டு உலக வாழ்க்கையை பெரிதாக கருதி யோக வாழ்க்கையை மறந்து இருந்தார் என்றும் அவருக்கு அவருடைய சரியான பிறவியின் நிலையை பற்றி பொலிப்பாணி சித்தர் எடுத்து கூறி அவரை அந்த பெரிய காம படுகொலியிலே இருந்து மீட்டு வந்தார் என்பதாகவும் ஒரு கருத்து யோக சித்தி பயிற்சியிலே இருக்கக்கூடிய சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே போகமாமணிவர் மிகப்பெரிய காம லீலைகளை எல்லாம் ரேணுகை என்கிற பெண்ணிடத்திலே இருந்து கற்று வந்தார். ஆனால் இங்கே முரண்பாடாக இருக்கக்கூடிய ஒன்று, ரேணுகை என்று அழைக்கப்பட்ட ஒரு பெண் ஏன் இந்த காரியங்களை செய்தாள்? இதற்கான காரணத்தை பற்றி பார்க்கும்போது அன்றைய காலங்களிலே, அதாவது திரேதாயுகம் போன்ற காலங்களிலே பெண்ணடிமைத்தனம் பெரிதாக இருந்தது. பெண்களை போகப்பொருளாக மாத்திரமே மதித்து வந்திருந்தார்கள் ஆண்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றும் கூட இப்படிப்பட்ட நிலை நீடித்திருப்பது அவலம் என்றே கருத வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய ஆற்றலை கொண்டு ஆண்களை வயப்படுத்தி காம களியாட்டத்தில் ஈடுபட செய்திருந்தாலும் கூட அதன் பிறகும் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபட்டு சித்தினியாக உயர்ந்துவிட முடியும் என்பதை பெண்களின் மனோதரத்தின் வன்மையை பற்றி உலகோருக்கு அறியப்படுத்துவதற்காகவே ரேணுகை மாது இந்த காரியத்தை செய்தாள். அதன் பிறகு ரேணுகை சித்தினி என்றும் தெய்வம் என்கிற நிலையிலேயும் உயர்ந்து விட்டாள் என்பது மிகப்பெரிய போற்றுதற்குரிய காரியமாகவே காணப்படுகிறது. ஆனால் போகமாமணிவர் ரேணுகையிடமிருந்து காமக்களியாட்ட கலைகளை கற்றுக்கொண்டு அவற்றையெல்லாம் மேற்கொண்டு சீன தேசத்திற்கு சென்று அங்கிருந்த பெண்களோடு தன்னுடைய காமக்களியாட்டு லீலைகளை நடத்தி வந்தார் என்பதை அறியும்போது சற்று மனத்திற்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. எல்லா கலைகளையும் கற்றுவிட வேண்டும், எல்லாவற்றையும் அனுபவித்துவிட வேண்டும் என்கிற நிலைப்பாடு எல்லோருக்கும் வந்துவிட்டால் அது மிகப்பெரிய ஆபத்தான நிலையிலே கொண்டு போய் விட்டுவிடும். போகமுனிவர் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டார் என்றால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை காட்டி கொடுப்பதற்கும் மீட்டு கொண்டு வருவதற்கும் புலிப்பாணி சித்தர் உடன் இருந்தார். மேலும் போகமாமணிவர் ஏற்கனவே காயகற்பங்களை உட்கொண்டு தேகத்தை பலப்படுத்தி வைத்திருந்தவர் என்கிற காரணத்தால் எத்தனை பெண்களோடு காமக்களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவரால் அதிலிருந்து சுலபமாக மீண்டு வர முடிந்தது. இங்கே சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தவறாக எவராவது புரிந்து கொண்டு காம நிலைகளில் ஈடுபட்டாலும் கூட நமக்கு யோக சித்தி கிடைத்துவிடும் என்று தவறாக கருதியிருந்தால் உங்கள் வாழ்நாள் வீணாளாக போகும் என்பதை இந்த இடத்திலே சொல்ல வேண்டியது கடமையாகிறது. அழுந்திகே போகரிஷியான பாலன் அன்புடனே சைனவதி மாதர் தம்மை பழுதுபடா திருமேனி காவலோனும் பச்சமுற பெண்களுடன் வந்து சேர்ந்து ஒழுங்குடனே நவகண்ட ரிஷியார் தம்மை ஒற்பனமாய் கண்டதொரு அதிசயந்தான். மழுவான ரேணுகையின் மார்க்கந்தானும் மகத்துவங்கள் அத்தனையும் கூறுவாரே. கூறுவார் வாய் திறந்து போகிறதாமும் கொப்பனவே சீனபதி பெண்களுக்கு மாறுபடா லோக அதிசயங்கள் எல்லாம் மகத்தான நாளியுக அதிசயங்கள். ஆறுபடை சூழ் நகரம் வடதேசம்தான். அடைவான காணாறு மலைகள் குகைகள் வீறுபுகள் ரேணுகையால் சமாதி பாகம் விருப்பமுடன் தான் உரைத்தார் போகர்தானே. போகமாமணிவர் ரேணுகையை கண்ட பிறகு சீன தேசத்திற்கு சென்றார். அங்கே அவரை சுற்றி வந்து எண்ணற்ற பெண்கள் அவருடைய பயணத்தை பற்றிய ஆர்வத்தோடு கேள்விகளை தொடுத்தார்கள். அவர்களிடம் தான் ரேணுகை மாதிரமிருந்து காமக்களியாட்ட லீலைகளை எல்லாம் கற்று வந்ததாக சொல்லுகிறார். இவற்றையெல்லாம் சொல்லி 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 அங்கிருந்த பெண்கள் மனத்திலே காம வெறியை தூண்டிவிட்டு அவர்களோடு சல்லாபித்து இருந்தார் என்பதாக போகமாமணிவர் தன்னுடைய சீடராகிய புலிப்பாணி சித்தருக்கு இந்த விருத்தாந்தங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லுகிறார். என்ன ஒரு வேதனையான தகவல்! காமக்களியாட்டங்களுக்காகவே ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே பெரும்பகுதியை கழித்தார் என்கிற காரணத்தாலேயே இவருக்கு போகர் என்கிற பெயர் வந்திருக்கிறது என்பதாகவும் பொதுவாக சித்தர் பெருமக்கள் சொல்லுவது வாடிக்கை. அருமை சகோதர சகோதரிகளே, யோகசாதன பயிற்சி செய்யக்கூடியவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதையெல்லாம் சித்தர் பெருமக்களுடைய திருக்கதைகள் வாயிலாகவே நாம் நன்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இவற்றை தவறாக புரிந்து கொண்டுவிட்ட சிலர் பரியங்க யோகம் என்கிற பெயரிலே
காமக்களியாட்டங்களில் ஈடுபட வேண்டும். இதை போகர் ரேணுகையிடமிருந்து கற்றுவந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அது நல்லதுதான் என்பதாக தவறாக கருதியும் வருகிறார்கள். பாழ் நரகம் படுகுழி என்பதை தெரியாமல் காமத்திலே விழுந்துவிட்டால் அதன் பிறகு மீண்டு வருவது கடினம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்து என்னையெல்லாம் போகருடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்தார் என்பதை அடுத்த பதிவிலே தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.